அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 30 வியாழக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 24:42-51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் நோக்கி கூறியது, வெளிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாளர்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கை கூறியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணிகளை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டதுண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வசனம் நாம் வெளிப்பாய் இருக்கவும் மருமகன் வரக்கூடிய வேளையில் ஆயத்தமாயிருந்து நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கும் அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு தயாரிப்பு, விண்ணகத்தை நோக்கிய தயாரிப்பு என்று பல வேளைகளில நாம் அநேகர் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். ஆக இன்றைய இறை வசனமும்
நம்மை ஆயத்தமாயிருப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. ஒருமுறை ஒரு அரசன் ஒருவன் இருந்தார். அந்த அரசன் அதிகமான தலைக்கணத்தோடும் மற்றவர்களை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார். அவர் சொல்லக்கூடிய பணிகளை எல்லாம் அவருடைய பணியாளர்கள் செய்வார்கள். ஆனால் இந்த அரசன் திருப்தி அடைவது கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் குறைகளை காண்பார். நீங்கள் இதை இன்னும் அதிகமாக சரியாக செய்திருக்கலாம், சரியான தயாரிப்பு இல்லை என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய அவையில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த புலவர் ஒருவர் அவரை புகழ்வதற்காக வருகின்றார். புகழ்ந்து முடித்த பிறகு, மன்னா பரிசு ஏதாவது ஒன்று கொடும் என்று கேட்கின்றார். உடனே அரசன், நீர் எழுதிய கவிதையில் நான் திருப்தி அடையவில்லை, இருந்தாலும் நீர் கேட்டுக்கொண்டதற்காக நான் பரிசை தருகிறேன் என்று சொல்லி ஒரு பரிசை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அந்த புலவரிடத்திலே சொல்லுகின்றார், இந்த பரிசை நீர் எதுவும் செய்யக்கூடாது, இந்த பரிசை நீர் அப்படியே வைத்திருக்க வேண்டும். உன்னை விட மிகவும் மோசமான அல்லது அறிவில்லாத ஒரு புலவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து இதை கொடுத்துவிடும் என்று சொல்லி அவரை கேவலப்படுத்தி அனுப்பி விடுகின்றார். வருடங்கள் கடந்து போகின்றது. மக்களும் அரசவையில் இருக்கிறவர்களும் இந்த அரசன் என்றைக்காவது திருந்த மாட்டாரா, ஏன் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். சில வருடங்களுக்கு பிறகு அந்த அரசன் மிகுந்த நோய்வாய்ப்படுகின்றான், மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் அருகில் யாரும் இல்லாத நிலை. இத்தனை வருடங்களாக என்னிடத்தில் அமைச்சர்கள் இருந்தார்கள், இன்னும் அநேக நபர்கள் என்னை சுட்டு இருந்தார்கள், இன்றைக்கு நான் தனிமையில் இருக்கிறேனே, நான் வருந்திக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவன் மிகவும் வருந்தினான். அப்பொழுது அந்த புலவர் வந்து அரசனிடத்திலே சொன்னார், அரசரே, நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், உன்னை விட மிகவும் மோசமான ஒரு இழிவான மனிதனை கண்டீர் என்று சொன்னால் அவனுக்கு இந்த பரிசை கொடும் என்று சொன்னீர். இதோ இந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். காரணம், இந்த உலகில் நீங்கள் வாழ்ந்த பொழுது நீங்கள் பல காரியத்தை பார்த்தீர்கள், ஆனால் எதை பார்க்க வேண்டும், எதை ஊக்கப்படுத்த வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை அரவணைக்க வேண்டும், எதை விலக்கிவிட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆக இந்த பரிசு உங்களுக்குத்தான் என்று சொல்லி அரசனிடத்திலே கொடுக்கின்றார். அரசன் அப்பொழுது அவன் யோசித்து பார்க்கிறான், நான் விழிப்பாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன் என்று பல வேளைகளில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் நான் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறேன், அநேகரை நான் பரிகாசம் செய்திருக்கிறேன், அநேகருக்கு எதிராக நான் நடந்திருக்கிறேன், இப்படி இருந்தேன் என்று சொன்னால் நான் எப்படி நல்ல மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மனம் வருந்தி சாகக்கூடிய வேளையில் தன்னை அவன் ஆயத்தப்படுத்தி இறைவனுடைய பிரசன்னத்தில் தன்னை நிம்மதியாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி இந்த கதையானது நிறைவு பெறுகின்றது. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் உண்மையாய் இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும். விழிப்பாய் நம்மால் இருக்க முடியும். எப்பொழுது விழிப்பாய் இருக்க முடியும், யார் விழிப்பாய் இருக்க முடியும் என்று சொன்னால் யார் உண்மையாய் இருக்கிறார்கள். பல வேளைகளில் விழிப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி பொய்மையை நாம் அரவணைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு சமூகத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இதிலிருந்து அவர்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். பொய்மையிலிருந்து உண்மை பிரித்தெடுக்கப்பட வேண்டும். வெளிவேடத்திலிருந்து உண்மையான இதயபூர்வமான நிகழ்வுகள் அங்கு அரங்கேற்ற செய்யப்பட வேண்டும் என்பதிலே கிறிஸ்து தெளிவாக இருந்தார். ஆகவேதான் அவருடைய போதனைகள் அனைத்தும் வெளிப்பாய் இருக்கவும் ஆயத்தமாய் இருக்கவும் மனுமகன் வரக்கூடிய நேரத்தில் நம்மை தகுதிப்படுத்துவதற்கும் உண்மையுள்ள பிரமாணிக்கமுள்ள பணியாளர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஆக இன்றைய நாளில நம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். தேவரீர், நாங்கள் நீதியோடும் உத்தமமான மனநிலையோடும் உண்மை கண்டுகொள்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் கிருபையும் தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம்.
ஜெபிப்போமாக. நேசித்து பாதுகாத்து வருகிற இங்கிலாந்து பரலோக பிதாவே, நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நீங்கள் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொய்மையை விளக்கி உண்மையான உண்மை கண்டுகொள்ளவும், நாங்கள் பொய்யான வேலைகளில் விழிப்பாய் இருந்து எங்களுடைய ஆன்மாவை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் கிருபையும் தாரும். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். அமர்ந்திட ஆசை கொண்டேன், உந்தன் உறவினில் மகிழ்ந்திட ஆவல் கொண்டேன். உணவாக வருவாய், உனதன்பை தருவாய், நினைவாலே என்னை நீ நிறைவாக எழுவாய். இதயத்தில் அமர்ந்திட ஆசை கொண்டேன், உந்தன் உறவினில் மகிழ்ந்திட ஆவல் கொண்டேன். நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. சாலமோனின் ஞானம், 7:7. நான் கண்ட உலகம் எந்த நிம்மதி செய்தது, நான் தேடிய சுகங்களும் வாழ்வின் இலக்கை அழித்தது. நீதானே எந்த கதி என்று உணர்ந்தேன், நீ வேண்டும் என்றே என் வாழ்வை தந்தேன். புரியாத இருள் நீக்க வருவாய், புது வாழ்வு எனில் நீயும் தருவாய். உந்தன் இதயத்தில் அமர்ந்திட ஆசை கொண்டேன், உந்தன் உறவினில் மகிழ்ந்திட ஆவல் கொண்டேன். ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. சாலமோனின் ஞானம், 7:11. நான் தேடிய செல்வம் எனக்கு அமைதி தரவில்லை, நான் தேர்ந்த சொந்தம் வாழ்வில் துணையாய் வரவில்லை. அழியாத செல்வம் என் அன்பே வாராய், அருளாளன் நீயே என் சொந்தம் ஆவாய். கனவெல்லாம் நனவாக்க வருவாய், உனில் வாழும் வரமுண்டு தருவாய். உந்தன் இதயத்தில் அமர்ந்திட ஆசை கொண்டேன், உந்தன் உறவினில் மகிழ்ந்திட ஆவல் கொண்டேன். உணவாக வருவாய், உனதன்பை தருவாய், நினைவாலே நீயே நிறைவாக எழுவாய். இதயத்தில் அமர்ந்திட ஆசை கொண்டேன்.